நெட்டுமகடி கம்மில் யாரெல்லாம் சம்பாதிக்கா, அது எப்படி நடக்கு அப்படிங்கிறத பேசுவோம். இதில் நம்ம எப்படி ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நெட்டுமகடிங்கில் ஜென்ரலாக ஒரு கம்மில் எடுத்திங்கன்னா 2% பேர் தான் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. கரெக்டாக 2% பேர், 100ல் 2% பேர் தான் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. மீதி ஒரு 10% வச்சுக்கலாம், இவங்க வந்து இவங்க ஒரு 100,000 சம்பாதிப்பாங்க. ஓகே, மீதி 90% பேர் அந்த ஏதோ சோத்துக்கு கொஞ்சம் பணம் கஞ்சிட்டு இருக்கு, அப்படி செலவு கொடிக்கிட்டு இருக்கு, இப்படி தான் சம்பாதிப்பாங்க. இதுதான் ஒவ்வொரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் ஒரு பேசிக்காக இப்படி தான் நடக்கும். எந்த பெரிய கம்பெனி எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெஸ்ட் கம்பெனி எடுத்தாலும் இப்படி தான் நடக்கும். உடனே இது தப்புக்குன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் போகும். மாதிரி இந்த 90%லேருந்து ஒரு 10% போவாங்க, அதுக்கப்புறமா 2% போவாங்க. இதெல்லாம் போக போக நடக்கும். எது விடாமல் இதே வேலை செஞ்சால் நடக்கும், இல்லைன்னா இது ஒன்றும் நடக்காது. இதில் நம்ம எப்படி சரியாக பார்க்கறது அப்படின்னா, இந்த கம்பெனியில் 90% பேர் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். புரியுதா நான் என்ன சொல்லணும்? இந்த கம்பெனியில் சம்பாதிக்காத 90% பேர் சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த 90% சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நீங்கள் சேர்ந்திருக்க கம்பெனி பெஸ்ட் கம்பெனி. இவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க, அங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த 90% பேர் பணம் சம்பாதிக்காமலும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். 90% பேர் அழுதுட்டு இருக்கான், அந்த மேலே உள்ளவங்க மட்டும்தான் சம்பாதிச்சிட்டு இருக்கான், மற்ற 10% அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிட்டு செட் பண்ணி அவன் 100,000 சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் சரியான கம்பெனியில் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நெட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சேர்ந்த உடனே பெரிய லட்சாதிபதி ஆக முடியாது இல்லையா? நீங்கள் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. நான் வந்து நீங்கள் நெட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் பொழப்ப பாருங்கள். நம்ம நெட் மார்க்கெட்டிங் வந்து நமக்கு சோறு, நம்ம கனவை நினைவாக்கும். நீங்கள் எப்படிலாம் வாழ்க்கை வாழ நினைக்கிங்களோ அந்த வாழ்க்கையை நெட் மார்க்கெட்டிங் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு சோறு போடுறது அன்னன்னைக்கு நீங்கள் என்ன தொழில் செய்தீங்களோ உங்களுக்கு சோறு போடும். நான் சொல்கிற இந்த விஷயம் நிறைய லீடர்ஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க 100,000 சம்பாதிக்கிறதுக்கு இருக்கவங்களாம் வா வேலை செய் அப்படின்னு கூடுவாங்க. நீ என்ன நாசமாக போ, வா வேலை செஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நீ பெரிய ஆயிடலாம் அப்படின்னு. பட் அவங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, அவங்க தினமும் சோத்துக்கு வழி பார்க்கணும். அன்னைக்கு குடும்பம் ஓட்டுறது, செலவுக்கு அரிசி வாங்குறதுக்கு அவங்க பணத்தை பார்க்கணும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்து தான் நம்ம வந்து கனவை பற்றி நினை வைக்கணும். ஸோ முதல்ல ஃபோக்கஸ் வந்து இன்றைக்கி அரிசி வாங்குறதுக்கு. இப்போ ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, மணிவண்ணன் அவர் ஒரு தசராக்கு வந்து அந்த தோரணங்கிறனும் கட்டி தங்கம்லாம் வாங்கியாச்சு, மோதிரம் வாங்கியாச்சு, மூக்குத்தி வாங்கியாச்சு, அது மாதிரி. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் இன்கம் உங்கள் லைஃப்பை பார்க்கணும், அதுக்கப்புறம் இதை பார்க்கணும். ஆனால் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாலே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி அந்த கம்பெனி இருக்கணும். எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு திரும்ப பக்கம் முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனி இல்லாமல், என்ன தான் நடந்தாலும் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா அது அந்த கம்பெனி பெஸ்ட். இந்த 90% பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, அவன் தொழிலையும் பார்த்துக்கிட்டு தான், அல்லது என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பண்ணிகிட்ருக்கேன். அல்லது நீங்கள் உங்கள்கிட்ட வீட்டில் நல்ல வசதி இருக்குது, இப்போ உங்கள் பணம் வீட்டுக்கு தேவையில்லை, நீங்கள் ஃபுல் டைமாக நெட்வொர்க்கிங் பண்ணிங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் பொண்டாட்டி, ஃபேமிலி, கடன் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் நெட்டுமங்களை சம்பாதிச்சு கோடி வரை ஆகி அப்புறம் உங்கள் கடத்தலாம் அடைச்சிடுன்னு சொல்லிட்டு போகும்போது அதுதான் எனக்கு தப்புன்னு படுது. ஓகே, எனக்கு படுது, உங்களுக்கு சரின்னு படிச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு இந்த 90% சந்தோஷமாக இருக்காங்களோ பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஒன்று ப்ராடக்டில் சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த சர்வீஸ் நல்லா இருப்பாங்க, அந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கும். அப்புறம் அவங்க வேலையும் ஓடிட்டுருக்கும். வேலைன்னா என்னது, அவங்களோட சைடு சம்பாத்தியும் ஓடிக்கிட்டுருக்கும். ஸோ இந்த வேலை செஞ்சாலும் செய்யறதுனாலும் பரவாயில்ல. நான் முதல்ல நெட் மார்க்கெட்டிங்கில் வீடியோ போட்டிருப்பேன், ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா போதும், அந்த அந்த ப்ராடக்ட்டை வாங்கி இது சேல் ஆடினாலும் பரவாயில்ல, எனக்கு இது கமிஷன் கிடைக்கலாம் பரவாயில்ல, பிளான்லாம் சொல்லி எவ்வளோ ரூபா இதில் கிடைக்கும், எவ்வளோ சம்பாத்தியம் கிடைக்கும், எந்த லெவலில் உங்களுக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும், இது எல்லாத்தையும் குப்பையில் போடு. இந்த கம்பெனி சேல் பண்ணதுக்கு, இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் பிந்தாசா சந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம்.